நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேரளாவில் கோட்டயம் பகுதியைச் சேர்ந்தவர் நிஷிதா என்ற 8 மாத கர்ப்பிணி பேருந்தில் இருந்து வெளியே விழுந்து பரிதாபமாக பலியான சம்பவம் அங்குள்ள மக்களை சோகத்தில் அழித்துள்ளது. 34 வயதான நிஷிதா 8 மாதங்கள் கர்ப்பமாக இருந்தார். தனது மகன் மற்றும் சகோதரியுடன் ஒரு நாள் தனியார் பேருந்தில் ஏறிய போது கூட்டத்தில் இடம் கிடைக்காமல் நின்று சென்றுள்ளார். திடீரென்று பேருந்து ஒரு இடத்தில் வேகமாக திரும்பிய போது நிலை தடுமாறி நிஷா வெளியே தூக்கி எறியப்பட்டார். இதில் படுகாயமடைந்த அவரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரது வயிற்றில் இருந்த குழந்தையை மருத்துவர்கள் காப்பாற்றினாலும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் நிஷிதா. ஆபத்தாக வண்டியை ஓட்டியதாக பேருந்து ஓட்டுநர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இச்சம்பவம் குறித்து பேசிய நிஷிதாவின் கணவர், அத்தனை பேர் இருந்த பேருந்தில் ஒருவர் கூட என் மனைவிக்கு உட்கார இடம் கொடுக்க முன்வரவில்லை. அதிலிருந்த ஒரு பெண் தனது இடத்தை கொடுத்திருந்தால் கூட என் மனைவி உயிரிழந்திருக்க மாட்டார். எங்களை போன்ற ஏழைகள்தான் பேருந்தில் செல்கிறோம். ஆனால் போதிய பாதுகாப்பு இல்லாமல் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது என்றார். நிஷிதா இறந்தபோது பேருந்தில் அவருடன் பயணம் செய்த சகோதரி வினிஷா, என் அருகேதான் நின்று கொண்டிருந்தார். எல்லோரும் கதறிய சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தால் ரோட்டில் இரத்த வெள்ளத்தில் நிஷிதா இருந்தார். இதற்கெல்லாம் காரணம் பேருந்து நடத்துனரும் ஓட்டுநரும் தான். கதவை மூடாமல் விட்டதுதான். அதை ஒழுங்காக மூடியிருந்தால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்காது என்றார். மேலும் இது போல செய்திகளுக்கு லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.